Welcome to Poriyalanin Payanam. First of all, wish you a happy new year. சரிங்களா இந்த வருடம் இனிய வருடமாக அமைய என் பொறியாளினி சேனலோட சார்பாக நான் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ். சரிங்களா உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய சப்போர்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். சரிங்களா வாங்க வீடியோஸ்க்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிஷியலாக நான் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருக்குது, நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோஸில் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா ஸ்டெப் ஒன், இனிஷியலாக நம்ம எந்த புக்ஸை ரீட் பண்ணணும், எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எடுத்தோடனே எந்த புக்ஸை படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இல்லை அப்படின்னா, தெளிவாக நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலில் இல்லை உங்கள் காலேஜ் லைஃப்பில் எந்தெந்த லோக்கல் ஆத்தர் புக்ஸ் இல்லை நீங்கள் எந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்டை, அந்த புக்ஸை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்து ஒரு டைம் வந்து எல்லா கான்செப்டுமே தெளிவாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படிங்க. சரிங்களா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ப்ரொசீஜர். நான் காலேஜில் படித்த புக்ஸ் எல்லாம் படித்தாச்சு, லோக்கல் ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியாச்சு, நான் ரிட்டன் நோட்ஸ் காலேஜஸில் என்னென்ன மெட்டீரியல் வச்சுருந்தனோ அத்தனை மெட்டீரியலும் ரிவிஷன் பண்ணிவிட்டு நான் வந்து ஓரளவு கான்செப்ட் வந்து ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னும் போது, நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா நீங்கள் இன்கேஸ் ஆஃப் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை கேட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் எது மெயின் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட் இனிஷியலாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். சரிங்களா இனிஷியலாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு மட்டும் நீங்கள் ஃபாரின் ஆத்தர்ஸ், சரிங்களா இன்கேஸ் ஃபாரின் ஆத்தர்ஸ் இல்லை ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது அவைலபிளாக புக்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை எடுத்து அந்த டாபிக்ஸை பர்டிகுலர் டாபிக்ஸை மட்டும் படிங்க, ஃபுல்லாக புக் ஃபுல்லாக உட்காந்துட்டு ரீட் பண்ணணுன்ற அவசியம் வந்து உங்களுக்கு தேவையில்லை, அந்த பர்டிகுலர் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படிங்க. சரிங்களா அடுத்தது அந்த பர்டிகுலர் டாபிக் நான் வந்து படித்து முடிச்சுட்டேன் ஸ்டாண்டர்ட் ஆத்தரில், ஆனாலும் எனக்கு அந்தளவுக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். சரிங்களா வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா கண்ணால் பார்க்குறது காதலை கேட்குறது இதெல்லாம் வேண்டாம். சரிங்களா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சைட் பை சைடு வந்து ரிட்டன் நோட்ஸை வந்து நீங்கள் எழுதி பழகுங்க. சரிங்களா ரிட்டன் நோட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மெயின் டாபிக் அதில் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க இங்கே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ரிட்டன் நோட்ஸ் எழுதி நீங்கள் அடுத்த டைம் ஒன் செகண்ட் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் சரி அந்த டாபிக் வந்து உங்களுக்கு மேஜராக வந்து தெளிவாக வந்து மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா அதே மாதிரி உங்கள் ரிட்டன் நோட்ஸை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் அந்த கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும், அதை வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூஃபும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெப். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து காலேஜில் படித்த அத்தனை டாப்பிக்கையும் கவர் பண்ணியாச்சு, ரெண்டாவது வந்து மேஜராக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஃபாரின் ஆத்தர்லேயும் படித்தாச்சு, அதே மாதிரி யூடியூப் வீடியோஸும் பார்த்தாச்சு, நான் ரிட்டன் நோட்ஸும் எழுதி வச்சுருக்கேன். எனக்கு ஓரளவு இப்போது கான்செப்ட் வந்து கிளியராக இருக்குது. மேஜரான இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா மேஜரான டாபிக்ஸில் வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்குது கான்செப்ட் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்த ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலேயே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான விஷயம். சரிங்களா நீங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சரிங்களா அதாவது மெயினாக நீங்கள் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ். சரிங்களா இன்கேஸ் நீங்கள் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் குவஷின்ஸை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், அது ரிலேட்டடாக வரக்கூடிய கம்பைன் எக்ஸாம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா அதே மாதிரி இன்கேஸ் வந்து அது ரிலேட்டட்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதாவது டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் கொஷின்ஸ், இஸ்ரோ கொஷின்ஸ், ஐஏஎஸ் கொஷின்ஸ் இந்த மாதிரி கம்பைன் கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அந்த டாபிக் வந்து நீங்கள் எந்த அளவு தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்றதவே அந்த சால்வ் பண்ணக்கூடிய அந்த இடத்துலேருந்தே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா இன்கேஸ் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கான்செப்டை ரொம்ப கிளியராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் வந்து எனக்கு சால்வ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னும் போது நீங்கள் கான்செப்டே கிளியராக இல்லை. சரிங்களா அப்போ ஒன் செகண்ட் நீங்கள் வந்து புக்ஸை ரீட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லை வந்து ஃபார்முலாஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது தேர்ட் ஸ்டெப் மெயினாக என்ன அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ பர்டிகுலர் டாபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ் கொஷின்ஸில் என்னென்ன கேட்டுருக்காங்களோ அத்தனை கொஷின்ஸுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுதான் வந்து தேர்ட்
முக்கியமான ஸ்டெப் இதுதான் வந்து இருக்கிறதுல. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நீங்கள் எந்த அளவு ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, எந்த அளவு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸை நீங்கள் மைண்டில் கான்செப்டை புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்ற விஷயத்த இந்த தேர்ட் ஸ்டெப்பு தான் உங்களுக்கு நிர்ணயிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்டெப். நான் தேர்ட் ஸ்டெப்புமே வந்து மூணு ஸ்டெப்பும் முடிச்சாச்சு, இன்கேஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலை அப்படின்னும் போது நீங்கள் ஃபோர்த் ஸ்டெப் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்கேஸ் வந்து படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, படித்த கான்செப்ட்ஸை நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்கள். இன்கேஸ் ஆஃப் லோக்கல் ஆத்தரில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் ஆஃப் கால்குலேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்னா, கால்குலேஷன்ஸ் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது எக்ஸாம்பிள், நீங்கள் கால்குலேட்டரில் டைப் பண்ணும் போது இன்கேஸ் ஆஃப் 216 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணும் போது 219 அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் ராங்காக வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்தது நீங்கள் வேறு என்ன செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, யூனிட் கன்வர்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷின்ஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வேறையாக இருக்கும், ஆன்சரில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வேறையாக இருக்கும். சரிங்களா? ஆனால் சேம் யூனிட்டை வச்சு ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் வந்து அந்த ஆன்சரில் யூனிட் கன்வர்ஷன்ஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அத்தனை நீங்கள் ஸ்டெப்ஸுமே வந்து இன்கேஸ் ஆஃப் தியரம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அத்தனை இதுவுமே வந்து நீங்கள் யூனிட்ஸ் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்படி யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும், அதை நம்ம எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும், அதை ஆன்சரில் இருக்கிறத நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த யூனிட் கன்வர்ஷனை தெளிவாக பார்த்துருக்கணும். சரிங்களா? அடுத்தது நம்ம ஃபோர்த் ஸ்டெப்பில் மிஸ்டேக் பண்ணுறதில் இன்கேஸ் ஆஃப் மெமரி மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதாவது மெமரி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கும் போது, எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கிறோமா, நம்ம சம் சால்வ் பண்ணும்போது கரெக்டாக தான் எழுதி அப்ரோச்சஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படின்ற விஷயத்த கரெக்டாக நோட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் நம்ம ஸ்கொயர் போடுற இடத்துல கியூப் இல்லை ப்ளஸ் போடுற இடத்துல மைனஸ் இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட்லாம் வரும்போது அந்த ஃபார்முலாஸை கரெக்டாக நீங்கள் தெளிஞ்சு வச்சுருக்கு தான் வேணும். நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? என்ன, நான் மெமரி பண்ண மாட்டேன், நான் புரிஞ்சு தான் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து லேர்ன் பண்ணாலும் அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு மெமரி பண்ணி தான் ஆகணும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஜென்ரலாக ஸ்கூலில் இருந்து இல்லை, நம்ம தீரத்தில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு தீரம் படிக்கிறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த தீரம் எப்படிலாம் வந்துச்சு, எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீரத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த தீரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மெமரி பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? மெமரி மீன்ஸ் அந்த தீரம் எப்படிலாம் அப்ரோச் ஆகுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் மெமரி பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்த தான் நான் ஃபார்மல் ரிலேட்டடில் நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அந்த மெமரி பண்ணக்கூடிய விஷயம் வந்து தெளிவாக இருக்கணும், எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் இருக்கணும். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வரும். சரிங்களா? அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் அப்ரோச்சஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரே கான்செப்டில் அடுத்தடுத்து கொஷின்ஸ் கேட்குறது அப்படின்றது இப்போ வரக்கூடிய நடைமுறையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரேரான விஷயம். கரெக்டாக நீங்கள் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு இயற்கையுமே வந்து நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டஃப்னஸை இன்க்ரீஸ் மீன்ஸ் நம்ம படித்த கான்செப்டிலிருந்து அவங்க கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் மெத்தடில் அப்ரோச்சஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு கான்செப்டை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? டிஃப்ரெண்ட் மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்கள். அந்த கான்செப்டில் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கும். சரிங்களா? அப்படி அப்ரோச்சஸ் பண்ணி பாருங்கள், யோசித்து பாருங்கள். சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை யோசித்து தான் அவங்க அடுத்த கொஷின்ஸையே நம்மளுக்கு எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதையும் சால்வ் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஃபோர்த் ஸ்டெப். நம்ம இந்த வீடியோஸில் ஃபோர் ஸ்டெப்ஸ் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் படித்த அந்த இனிஷியல் ஸ்டாண்டர்டில் என்ன புக்ஸை ரெஃபர் பண்ணிடும், அந்த புக்ஸை எடுத்து தெளிவாக, எந்த புக்ஸை நீங்கள் டிப்ளமோ படித்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங்கில் படித்தாலும் சரி, இல்லை ரிட்டன் நோட்ஸ் எடுத்து படித்தாலும் சரி,
அதை படிங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, முக்கியமான டாபிக்ஸை எடுத்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் இல்லை யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்து அப்ரோச் பண்ணி கிளியர் ஆகுங்க. அதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுதான் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் சால்வ் பண்ண ப்ராப்ளத்துலேருந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். அந்த மிஸ்டேக்ஸை எப்படிலாம் பண்ணுறது, சாரி எப்படிலாம் குறைக்கிறது அப்படின்ற விஷயத்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கிளியர் பண்ணுங்கள். இந்த நாலு விஷயம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் யூ ஆர் டு கிளியர் த எக்ஸாமினேஷன்ஸ் ஈஸிலி. சரிங்களா, நீங்கள் ஈஸியாக ஒரு எக்ஸாமினேஷனை ஈஸியாக கிளியரிஃபை பண்ணிடலாம் இன்கேஸ் ஆஃப். சரிங்களா, இன்கேஸ் ஆஃப் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபிசிக்கலாக எனக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னையோட படிக்க முடியல, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு முடியல, இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, மார்னிங் எவ்வளோ டைம் நம்ம படிக்கணும், காலையில் எவ்வளோ நேரம் படிக்கணும், சரி அதே மாதிரி ஈவினிங் எவ்வளோ நேரம் படிக்கணும், மதியம் அதே மாதிரி, இன்கேஸ் ஆஃப் நான் எவ்வளோ இந்த அளவு ஒரு நாளைக்கு வந்து மெமரி பவர் இருக்கணும், இல்லை எந்த அளவு நான் ஒரு நாளைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரியான விஷயம்னா எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடிய டவுட்ஸ். கரெக்டுங்களா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோஸில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் என்னையால் படிக்க முடியல. இந்த காரணம் சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கிறாங்க. படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் படிக்க முடியல, எனக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுற அடிக்டிங் இருக்குது, இல்லை டிவி பார்க்குற அடிக்டிங் இருக்குது, இல்லை வேறு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுற அடிக்டிங் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பர்டிகுலர் டைம் பீரியடை படிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு. சரிங்களா, இன்கேஸ் ஆஃப் ஈவினிங்கே வரீங்க, நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஐடியா இருக்குது படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு டயர்டாக இருக்குது ஆனாலும் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க, நீங்கள் ஈவினிங் இன்கேஸ் ஆஃப் 7 to 8 இல்லை 7 to 9 இந்த மாதிரிலாம் டைம் பீரியடை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ, சரிங்களா, அந்த பர்டிகுலர் படிக்கக்கூடிய ஸ்பேஸில் போய்ட்டு அமைதியாக புக்கு எடுத்து வச்சுட்டு உட்காந்துவோங்க. உட்காந்துட்டு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, அதே இடத்துல உட்காந்து அந்த புக்கு மேலேயே வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை டிவி பார்க்குறீங்க அப்படின்னாலும் புக்கை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பாருங்கள். சரிங்களா, நீங்கள் எத்தனை நாள் பார்க்குறீங்க, நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் புக்கை அட்லீஸ்ட் ஒரு பேஜியாவது திருப்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா, நீங்கள் என்ன தான் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன தான் டிவி பார்த்தாலும், பர்டிகுலர் அந்த டைம் பீரியடை நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் நீங்கள் உட்காருங்க, டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், ஃபோன் யூஸ் பண்ணியாச்சு, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 pages படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆகிடும். சரிங்களா, அதனால் பர்டிகுலர் டைம் பீரியடை நீங்கள் ஒதுக்கி ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது நம்ம படித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கணும். சரிங்களா, எப்பயுமே ஒரு சில கண்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. சரிங்களா, ஒரு அதாவது ஒரு எஜுகேஷன் அப்படின்னும் போது கண்டிஷன் பண்ணி வரக்கூடியது இல்லை தான், கரெக்ட். சரிங்களா, ஆனால் வந்து ஒரு மெமரி பவர், நம்மளுடைய ஃபிசிக்கல் ரீதியாக வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த நேரத்தில் நான் இவ்வளோ டாபிக்ஸ் படிக்கணும், சரிங்களா, இவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் நான் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்குமாவது நான் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டு கண்டிஷன்ஸாவது நீங்கள் கம்பல்சரி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை படிக்கக்கூடிய விஷயத்த வந்து நான் படிக்க முடியல அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சரிங்களா, அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து எந்த டைமிங்கில் நம்ம படிக்கணும், எந்த டைம்ஸ்லாம் வந்து நம்ம புக்ஸை கான்செப்டை ரீட் பண்ணணும், எந்த டைமிங்கில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே மார்னிங் டைமில் எழுந்திரிச்சு நீங்கள் கான்செப்ட்ஸ் ரீட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மார்னிங் டைம் உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இன்கேஸ் ஆஃப் நீங்கள் கான்செப்டை ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கான்செப்ட் காலையில் எழுந்திரிச்சு ரிவிஷன் பண்ணாவே நீங்கள் போகும், எக்ஸாம்ஸை ஈஸியாக நீங்கள் கிளியரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா, நீங்கள் எழுந்திரிச்சு கான்செப்டை கிளியராக மார்னிங் டைத்தில் படிங்க, அந்த கான்செப்ட்டு ரிலேட்டடில் நீங்கள் ஈவினிங் இன்கேஸ் ஆஃப் ஒர்க்கு போகிறீங்க அப்படின்னா, ஒர்க்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் நேரத்தில் இல்லை மதிய நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கான்செப்ட் ரிலேட்டடில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, மார்னிங் கான்செப்டை படிக்கிறீங்க, ஈவினிங் இல்லை வந்து ஆஃப்டர்நூன் வந்து அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. இதுதான் வந்து
இருக்கக்கூடிய நீங்கள் டைம் ஷெடியூல் வந்து ஈஸியாக நம்ம மைண்ட் வந்து அடாப்டட் ஆகக்கூடிய மெத்தட். சரி, அதே மாதிரி இந்த வீடியோஸில் எப்படிலாம் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து எக்ஸாம்ஸை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த வீடியோஸில் பார்த்துருப்போம். ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பொரியலின் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ். Thank you for watching.